அண்ணா எந்த எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் முக்காணில இருந்து வரேன். முக்காணி அங்கிட்டே ஆர்மனேரி சந்தையை தாண்டி வந்திருக்கீங்களா? அந்த சந்தையை தான் வாங்கணும்னு வந்தேன். இதான் விருப்பம். வியாபாரியா நீங்க? எப்படி இன்னைக்கு நடப்பு எல்லாம் எப்படி இருக்கு? வாங்குற அளவுக்கு இருக்கா? எப்படி? நல்ல பொருளுக்கு நல்ல விலை. நல்ல பொருளுக்கு நல்ல விலை. நம்ம விரும்பி கேட்டா விலை கூடிய முடியும். இதெல்லாம் எப்படி எப்ப விற்பனை கொண்டு வரீங்கண்ணா? எப்படி? ஒரு 6 மாதம் கழிச்சு. 6 மாதம் பொதுவா எல்லாரும் சொல்றது 6 மாசம் தான். இல்ல 6 மாசத்துல நம்ம ஓரளவு எடுத்துடலாமான்னு? எடுத்துடலாம். அந்த அனுபவம் ஒரு குட்டியில எடுத்துடலாம். ஒரு குட்டி மிச்சம். ரெண்டு குட்டி வாங்கிருக்கீங்க. ஒரு குட்டியை விட்டா ஒரு குட்டியில எடுத்துடலாம். ஒரு குட்டி மிச்சம். ஒரு குட்டி மிச்சம் 11,000. கிடா குட்டியா பட்ட குட்டியா? கிடாய். என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க? கோயிலுக்கு, அசனத்துக்கு. அசனத்துக்கு? நீங்களே களத்துல இறங்கிட்டீங்களே, வீட்டுல உள்ள ஆளை விடாம. என்ன விலை சொன்னாங்க? என்ன தேவைக்காக நிறைய கடா வாங்கிருக்கீங்களா? இது சடங்கு ஃபங்க்ஷன். சடங்கு ஃபங்க்ஷனுக்கு நீங்களே கறி கடையில சொல்லாம களத்துல இறங்கிட்டீங்களா? என்ன அப்படி? இல்ல, ஒரு ஆர்வம் தான். நம்மளே வாங்கி போட்டா என்ன லாபம்? ஏன் அவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு? நம்மளே வாங்கி போட்டா கொஞ்சம் ஒரிஜினலா இருக்கும், கலப்படம் இல்லாம இருக்கும். சரி, ரெண்டாவது ரெண்டு பேரும் ஆர்வமா இருந்தாங்க முதல்ல. சரி, இவங்க ரெண்டு பேரும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். சரி, அப்படிங்கறது முக்கியம் இல்லையா? சரி, விருப்பப்படுறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருவோம் அப்படிங்கறதுனால. எத்தனை கிலோ கறி மசி? ஒரு 70-75 தேவை. சரி, இதுல என்ன இருக்குன்னு தெரியல. மொத்த எஸ்டிமேட் எவ்வளவு ஆச்சு? மொத்த வரைக்கும் என்ன 73-75 கிட்ட வந்திருக்கு. 75 ரூபா கிட்ட வந்துருச்சு. கறி வந்து உங்களுக்கு 70 கிலோ தான் தேவை. எப்படி இருக்கு இந்த சந்தையில வாங்குற அனுபவம்? எப்படி இருக்கு? ஏதோ டிஃபரெண்டா இருக்கு. ரொம்ப நாளா பாக்கணும்னு நினைச்சிருந்தேன். சரி, உங்களுக்கு டைரக்டா வரேன். நம்ம சென்னை தான், சொந்த ஊர் தூத்துக்குடி. இப்போ நம்ம இது ஒரு புதுமையான அனுபவம். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கைலாசம் வரோம். எவ்வளவு உருப்படிகள் வாங்கணும்னு வந்தீங்க? எத்தனை வாங்கிருக்கீங்க? இப்ப 40 ரூபாய் வாங்கணும், 10 ரூபாய் வாங்கிருக்கோம். 40-க்கும் 10-க்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்க. ஆமா, ஏன் என்ன காரணம் இவ்வளவு குறைச்சு வாங்கிட்டீங்க? இது விலை அதிகமா இருக்கா? கம்மி வாங்கிருக்கோம். நீங்க எதிர்பார்த்த மாதிரி குட்டியும் இல்ல, விலையும் இல்ல. விலையும் இல்ல. ஒரு குட்டி 8,500 ரூபாய். நீங்களே வாங்கிட்டீங்களா இல்ல எப்படி? வேற இவரு தானா? சரி, இவரு வச்சு வாங்கிருக்கு. எப்படிண்ணா இருக்கு நீங்க? விலைவாசி எல்லாம் எப்படி இருக்கு? என்ன தேவைக்காக? கோயிலுக்கு. என்ன ஊருக்கு? மாரியம்மன் கோயில். இருக்கும் குடிக்கு கோயில கொண்டு கட்டினா நல்ல சம்மன் இருக்குமே. என்ன விலைக்கு முடிஞ்சதுண்ணா? 23,000. வியாபாரி என்ன சொன்னாங்க? வியாபாரி 25 சொன்னாங்க. 23 சொன்னாங்க.
இல்ல ஒரு கணிப்பு உங்களுக்கு தெரியும், என்ன விலைக்கு வாங்கணுங்கிறது? நீங்க வாங்கின விலை சரிதானா? சரி, இட மதிப்பு என்னென்ன வரும் இதுல? இட மதிப்பு ஒரு 25 கிலோ. 25 கிலோ, ஓரளவு திருப்தி அமைஞ்சதுன்னா? ரெண்டும் கிடா குட்டி, இதெல்லாம் ஒரு வருஷம் குட்டி இருக்குமா இல்ல கம்மியா தான் இருக்குமா? 6 மாசம் அவ்வளவுதான். அவ்வளவுதான் இருக்கும். நல்ல வளர்ச்சி இருக்க. ரெண்டு ஒருதாய் பிள்ளை அப்படி? ஆமா, ஒருதாய் பிள்ளை. ஒருதாய் பிள்ளை என்ன விலைக்கு முடிஞ்சதுன்னா? 16 ரூபா சொன்னாங்க, 14,500. 16 சொன்னதா? 14,500. என்ன கணக்குல விலை குறைச்சிங்க? நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க கொடுக்கறதுக்கு விருப்பமா இருந்துச்சு அதை அடிச்சு. இந்த மாதிரி குட்டிகளை வாங்கி எப்போ விற்பனை கொண்டு வருவீங்க? எப்படி? அது ஒரு 6 மாசம் கழிச்சு தான். எல்லாரும் யாரை கேட்டாலும் இந்த 6 மாசங்க 100 நாளுங்க. ஆமா, எல்லாம் இந்த ஒரு சீசன்ல வித்துட்டாலும் அந்த ரேட்டு கிடைக்கும். அந்த அந்த குறுகிய காலத்துக்குள்ள நம்ம போட்ட காசை ஆமா வித்தாதான் அது நல்லா இருக்கும். எடுத்துடலாம். ஆமா, எவ்வளவு நாளா இருக்கீங்க அந்த ஃபீல்டுல? நான் ஒரு 10 வருஷமா இருக்கு. சிலர் கேட்டா அது எப்படி 6 மாசத்துல எடுக்க முடியுங்க? இல்ல, கொஞ்சம் கூடி மீது இறதுங்கிற மாதிரியா இருக்கனால கொடுத்துருவோம். ஆனா என்ன விலைக்கு முடிஞ்சது கேடா? 12,300. 12,300 கேடா? இது ஆட்டுக்கா கோயிலுக்கா? பாதவரசன் கோயிலுக்கு. என்ன எதிர்பார்த்து வந்தீங்க இன்னைக்கு சந்தையில? சந்தையில கொஞ்சம் சூடா இருக்கும்னு தான் எதிர்பார்த்து வந்தோம். சரி, மீடியம் தான். மீடியம் வாங்கலாம், வாங்குற அளவுக்கு இருக்கு. ஆ, வாங்குற அளவுக்கு. ரைட். வியாபாரி சொன்னது எவ்வளவு முதல்ல? 15,000 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு எப்படி கணக்கு பண்ணி விலையை குறைச்சிங்க? எவ்வளவு? 12,000. சந்தையோட நிலவரங்கள் எப்படி இருக்கு? எந்த எது விற்பனை ஆகுது நல்லா? ஆடா கிடாவா? ஆடு கடை எல்லாமே விற்பனை. நல்ல விற்பனை ஆகுது, பரவாயில்ல. வரத்துல நல்லா வந்திருக்கா? நல்லா இருக்கு. நீங்க வாங்கின இந்த ரெண்டு குட்டியை பத்தி சொல்லுங்க. ரெண்டு கிடா குட்டியா பொட்ட குட்டியா? கிடாய் தான். ரெண்டுமே கிடாய். ஒரு ஒரு வருஷம் இருக்குமா? அதுக்கு கீழே தான் இருக்குமா? ஒரு வருஷம் இருக்கும். ஒரு வருஷம் கிடா கீழே தான் இருக்கும். கீழே தான் இருக்கும்னா 6 மாசம் குட்டி தான் இருக்குமோ? இருக்கும். சரி, என்ன விலை சொல்லி எப்படி முடிஞ்சது? உள்ளுங்க 20 ரூபா சொன்னாங்க. இங்கிட்டு இங்கிட்டுங்க 17,200. 20 ரூபா சொன்னதா? 17,200. ஏன் அந்த 200 குறைக்க முடியலையா? குறைக்க முடியலையா? சரி, எப்படி இது எப்படி வளர்த்து எப்படி விற்பனை? வீட்டுல ஆடு கிடக்கு, அதோட அதோட சேர்த்து விட்டுருவீங்க? ஆமா. இல்ல, இந்த ஸ்டேஜ்ல தான் குட்டி வாங்கணுமா இருக்கிறேன். நிறைய பேர் ஓரளவு இந்த ஸ்டேஜ்ல பயம் இல்லாம வளர்க்கலாம். பயம் இல்லாம வளர்க்கலாம்னா புரியல. மழை காலம் வருது இல்ல, சிறுசுன்னா அது மண்டை போட்டுரும். சரி, இதுனா கொஞ்சம் நம்ம கொஞ்சம் தைரியமா வளர்த்துக்கலாம். ரெண்டும் ஆடா கிடாவா? ரெண்டும். ரெண்டுமே கிடா. ரெண்டுமே கிடா. சுத்த கருத்து கருப்பு கிடா. பல்லு போட்ட கிடாவா? எப்படி? இது பல் போடல. ரெண்டுமே பல்லு போடலன்னா ஒரு வருஷமா? எப்படி? ரெண்டுமே பல் போடல. 6 மாசம் கிடாதான். 6 மாசம் கிடாதான். எப்படி ஆடு வளர்ப்புல ரொம்ப அனுபவசாலிமையா பேசுறீங்களா? எவ்வளவு வருஷமா இருக்கீங்க? ஒரு வருஷமா இருக்கீங்க. சரி, என்ன விலைக்கு வாங்கினீங்களா? வித்து விக்க கொண்டு வந்திருக்கீங்களா? வாங்கிட்டுதான் வந்தோம். வாங்கிட்டு வந்திருக்கீங்க. என்ன விலைக்கு முடிஞ்சது? முடிஞ்ச விலை 19,000 ரூபா. ரெண்டும் சேர்த்து 19,000. ஆமா. அண்ணா கொஞ்சம் விலை சொல்லுங்க, என்ன விலைக்கு முடிஞ்சது நீங்க கையில வச்சிருக்கிறது? ரெண்டும் சேர்த்து 14,000. இது ஒண்ணு, அந்த அண்ணன் கையில வச்சிருக்கிறது ஒண்ணு. ரெண்டும் கிடா குட்டியா பொட்ட குட்டியா? ரெண்டும் கிடா குட்டி. 14,000. ஒரு குட்டி 7,000 ரூபா வந்துட்ட? 7,000 ரூபா. அப்ப வியாபாரி சொன்னது என்ன? அவங்க வந்து 17,000 சொன்னாங்க. சரி, நாங்க வந்து 14 வாங்கிருக்கீங்க. 14. விலைகள்லாம் எப்படிதான் இருக்கு? வேலை கடுப்பு தான். கடுப்பு தான். எதிர்பார்த்தது என்ன? ரெண்டையும் ஒரு 12 ரூபாய்க்கு பார்த்தோம். ரொம்ப குடி போச்சா? ஆமா. ரொம்ப மல்லுகட்டி வாங்கிருக்கீங்களா? என்ன தேவைக்காக? சும்மா வளர்க்கறதுக்கு தான். வேற பிரியப்பட்டு வாங்கின வளர்க்கறதுக்கு. சரி, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கோயிலுக்கு மனசுக்கு பிடிக்கிற அளவுக்கு இத சொல்லுங்க. சரி, பக்கத்துல வச்சுக்கோங்க. ஆமா, கோயிலுக்கு நல்ல கலரு. கலர் கரும்போர். என்ன கலர்? கரும்போர். கரும்போர். சரி, ஆமா. அதுக்கு ஏத்த மாதிரி அமைஞ்சது வாங்கிட்டு. இட மதிப்பு எதுவும் பாத்தீங்களா? இட மதிப்பு 15 கிலோ. 15 கிலோ. 15 கிலோ. விலை 14,500. 15 ரூபா தான். 1,000 ரூபா கரையும் வந்துட்டேன். ஆமா, வந்துட்டு 1,000 ரூபா கரையும் வந்துச்சு.
என்ன விலைக்கு கொடுத்தீங்க? 7000. நீங்க சொன்னதப்போ 8000 சொன்னீங்க, 1000 ரூபாய் குறைச்சு கொடுத்துருக்கீங்க. இது நல்லா வளர்க்கலாம், வளர்த்த ஒரு ஆடாக்கலாம். ஆடாக்கி ஆடு குறைஞ்ச ரெண்டு ஊட்டி போடும். உங்களுக்கு பரவாயில்லையா, வாங்குறவங்களுக்கு பரவாயில்லையா? எனக்கு பரவாயில்ல, சந்தைக்கு வந்ததுல நல்ல ஒரு பெரிய சைஸ் ஆடு வாங்கிருக்கீங்க. இந்த ஆடு என்ன விலைக்கு முடிஞ்சது? 23 ரூபாய். 23000 ரூபா? எத்தனை நாளும் சேர்த்து என்ன விலைக்கு முடிஞ்சது? 20000. எல்லாமே கடா குட்டி தானா? 4 புருவையா? 4 சேர்த்து 20000. 4 பொம்மரி. அண்ணா ரெண்டும் என்ன விலைக்கு முடிஞ்சது? ரெண்டும் என்ன விலைக்கு முடிஞ்சது? இது ரெண்டும் 7 ரூபாய்க்கு முடிஞ்சது. ரெண்டும் சேர்த்து 7000. ஆமா 7000. ரெண்டும் கிடா குட்டியா? கிடாக்குட்டி. இதெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. பால்வடி குட்டி மாதிரி இருக்கு. எற கடிக்குமா? எற கடிக்குது. எற கடிக்குது. எற கடிக்குது. இந்த ஸ்டேஜ்ல குட்டி வாங்கிருக்கீங்களா? என்ன கணக்குல வாங்கிருக்கீங்க? மொத்தம் 3 உருப்படி, ஒரு தாயும் குட்டியும் ஒரு தனி பால் ஆடு. தாயும் குட்டி ஒரு குட்டி ஆடு. ஆமா இந்த அது என்ன ஒரு குட்டி ஆடு? ஒரு குட்டி ஆடு என்ன விலைக்கு முடிஞ்சது? 15 ரூபாச்சுண்ணா. 15. குட்டி என்ன குட்டி? குட்டி கிடா குட்டி. கிடா குட்டி 15 ரூபா ஒரு குட்டி ஆடு. இது 7 ரூபாய்க்கு முடிஞ்சது. 7 ரூபா. எப்படி விலைவாசி எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் கொஞ்சம் சூட்டம் தான். சூடு தான். எதிர்பார்த்த விலையோட எவ்வளவு கூடி இருக்கு? இதுல ஒரு 2 ரூபா கூடிடுச்சு. 2 ரூபா கூடிட்டு குறைக்க முடியல. அதுக்கப்புறம் அவங்க 21500 சொன்னாங்க. சரி 15க்கு தான் வாங்க முடிஞ்சிச்சு. அது கொஞ்சம் சௌகரியமா கிடைச்சு. எப்படி வளப்புக்கு தானா?